ரடில் வெளியேறு, கடும் கோசத்தோடு வீதிக்கு இறங்கிய மக்கள், போலீசார் குவிப்பு. தமிழர்கள் மீது காலால் எட்டி உதைத்து போலீசார் அராஜகம், சாணக்கியன் பகிரங்க குற்றச்சாட்டு. மட்டக்களப்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கிய போலீசார். பிள்ளையான் வியாழேந்திரன் நமக்கு உதவி செய்கின்றனர், சாணக்கியனை எதிரி, அம்பிட்டிய சுமனரத்ன தேரர் எச்சரிக்கை. உறவினர் வீட்டுக்கு சென்ற போலீஸ் அதிகாரி மீது துரத்தி துரத்தி துப்பாக்கி சூடு, சினிமா பாணியில் சம்பவம். மயிலத்தமிழ் போராட்ட காலத்தில் வன்முறை ஏற்படக்கூடிய பதற்றமான சூழல், சுகாஸ் விடுத்துள்ள பகிரங்க கோரிக்கை. தாயகத்திலிருந்து தமிழர்களை திட்டமிட்டு வெளியேற்றுவதற்கான, விரட்டுவதற்கான ஒரு சதி முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நசீர் அகமட்டுக்கு பதிலாக ஒருவரை நியமிக்க தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை. அரசு அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வாகன சாரதிகளிடம் காவல்துறை விடுத்த கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கிய போலீசார். மயிலத்தமடுவில் சிங்கள இனவாதிகளால் விரட்டப்பட்ட அப்பாவி தமிழ் பண்ணையாளர்களுக்கு நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியுள்ளனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தலைவி அமலநாயகி மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களை போலீசார் தாக்கியது மட்டுமன்றி அவ்விடத்திலிருந்து இழுத்து செல்லப்பட்டுள்ளனர். இதனூடாக சிங்கள பௌத்த இனவாத அரசின் கோரமுகம் வெளிப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளதுடன் உடனடியாக சர்வதேசம் தலையிட வேண்டுமெனவும் தெரிவிக்கின்றனர். பெருமளவான மக்களின் பங்களிப்புடன் போராட்டம் ஆரம்பமாகிய நிலையில் போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளதுடன் போலீசாரின் தடுப்பை மீறி செல்ல முற்பட்ட நிலையில் அதனை தடுக்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை மட்டக்களப்பு செங்கலடி மத்திய கல்லூரிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருகை தருவதனை முன்னிட்டு இவர்கள் ஜனாதிபதி பயணிக்கு வீதியில் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசு அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அதிகாரிகளின் கவனயீனம் காரணமாக பிறப்பு இறப்பு மற்றும் மரண சான்றிதழ்களில் தவறுகள் ஏற்படும் பட்சத்தில் குறித்த அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. உள்விவகார இராஜாங்க அமைச்சர் முன்னேற்ற கூட்டம் நேற்று இடம்பெற்ற போதே குறித்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. பதிவாளர் திணைக்கள அதிகாரிகளுக்கு இராஜாங்க அமைச்சரால் குறித்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. சான்றிதழ்களில் தவறுகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளுமாறு இராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அதிகாரிகளின் கவனையினும் அதிகளவில் தவறுகள் ஏற்பட்ட நிலையில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழர்கள் மீது காலால் எட்டி உதைத்து போலீசார் அராஜகம், சாணக்கியன் பகிரங்க குற்றச்சாட்டு. தமிழர்கள் வீதிக்கு இறங்கி போராட்டம் செய்தால் அவர்களை அடக்குவதற்கு ஆயிரக்கணக்கில் திரண்டிருக்கும் போலீசார் அம்பிட்டிய தேரர் நேற்று அராஜகம் செய்தபோது ஏன் கைகட்டி வேடிக்கை பார்த்தனர் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். மட்டக்களப்பில் தச்சமயம் இடம்பெற்று வரும் மயிலத்தமிழ் மாதவனை பண்ணையாளர்களுக்கு நீதி கோரிய போராட்டத்தின் போதே சாணக்கியன் மேற்கண்டவாறு கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழர்களை தொடக்கூடாத இடத்தில் தொட்டும் காலால் எட்டி உதைத்தும் இந்த போலீசார் அராஜகம் செய்கின்றனர் என்றும் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், மட்டக்களப்பு மயிலத்தமிழ் மாதவனை போராட்டம் என்று 24வது நாட்களாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் 24 நாட்கள் போராட்டம் பூர்த்தியாகும் நிலையில் இன்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். மட்டக்களப்பு மயிலத்தமிழ் மாதவனை பண்ணையாளர்களது பிரச்சினை நியாயமானது, இதற்கொரு தீர்வு வேண்டும். இதன் காரணமாகத்தான் நாங்கள் பண்ணையாளர்களுடன் இணைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கம் மற்றும் சிவில் அமைப்புகள், ஏனைய அரசியல் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளுடன் இணைந்து இந்த போராட்டத்தினை மேற்கொள்வதற்கு தயார் நிலையில் இருந்தோம். ஆனால் இன்று காலையில் செங்கலடி பாடசாலையில் இருக்கும் மாணவர்களது கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்தோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மட்டக்களப்பு செங்கலடி பாடசாலைக்கு ஒரு நிகழ்வுக்காகவே விஜயம் செய்துள்ளார். அந்த நிகழ்வினை குழப்புவது எங்களது நோக்கம் அல்ல.
ஜனாதிபதி கலந்து கொள்ளும் நிகழ்வுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தாமல் வீதியோரத்தில் நாங்கள் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தோம். ஆனால் போலீசார் அவர்களுடைய படையை களமிறக்கி கண்ணீர் புகை வாகனம் மற்றும் நீர்த்தாரை பிரயோகிக்கும் வாகனம் என்பவற்றை கொண்டு வந்து நீதிமன்றத்தின் தடை உத்தரவின்படி உங்களை இந்த இடத்தில் இருக்க விடமாட்டோம் என்று குறிப்பிட்டனர். இதன் காரணமாகத்தான் எங்களுடைய மக்கள் நேற்றைய தினம் அம்பிட்டிய சுமணரத்னத்தை நிற்கலாம் என்றார். ஏன் நாங்கள் நிற்க முடியாது என தெரிவித்து எதிர்ப்பு வெளியிட்டனர். சர்வதேச நாடுகளுக்கு இந்த நாட்டில் சிங்களவர்களுக்கு ஒரு நீதி, தமிழர்களுக்கு ஒரு நீதி என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இன்று வீதிக்கு குறுக்கே வந்து நின்று எதிர்ப்பை வெளியிட்டு வருவதற்கு நாங்கள் தீர்மானித்தோம். உண்மையில் எங்களுடைய நோக்கம் ஜனாதிபதியின் நிகழ்வை குழப்புவது அல்ல. ஆனால் நாங்கள் நினைத்திருந்தால் ஒரு 5-10 நிமிடங்களுக்குள் அதனை செய்திருக்க முடியும். நாங்கள் கூட இந்த அழுத்தத்தை வெளியிடுவதற்கு காரணம் போலீசாரை மீறி நாங்கள் செல்ல முற்பட்டால் அவர்கள் எங்களை அடிக்கின்றார்கள், தொடக்கூடாத இடங்களில் தொடுக்கின்றார்கள், கொலை முயற்சி செய்கின்றார்கள், காலால் எட்டி உதைக்கின்றார்கள். ஆனால் பிக்கு வந்தால் இவை அனைத்தும் வேறு மாதிரி நடக்கின்றது. பிக்கு விழுந்து விட்டார், தண்ணீர் கொடுங்கள் என்று கூறுகின்றார்கள். இதுதான் இலங்கை போலீசாரின் நிலைமை. அந்த பிக்கு ஒரு பெண் ஊடகவியலாளரை கூட அச்சுறுத்தும் நிலையில் அதனையும் வேடிக்கை பார்த்த போலீசார் இன்று எங்களது மக்களின் நியாயமான போராட்டத்தை நசுக்குவதற்கு ஆயிரக்கணக்கானோர் வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் எங்களது மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை விவகாரத்தில் பண்ணையாளர்களுக்கு மாவட்ட அரசாங்க அதிபராலோ அல்லது மாவட்டத்தின் இராஜாங்க அமைச்சராலோ தீர்வினை வழங்க முடியாது. ஏனெனில் இராஜாங்க அமைச்சருக்கு அவர் சிறைக்கு செல்லாமல் தன்னை காப்பாற்றிக் கொண்டிருப்பதுதான் வேலை. எனவேதான் நாங்கள் எமக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை, தொடர்ந்து முன்னெடுப்போம் என்பதை கூறிக்கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். மயிலத்தமடு போராட்ட காலத்தில் வன்முறை ஏற்படுத்தக்கூடிய பதற்றமான சூழல் சுகாஸ் விடுத்துள்ள பகிரங்க கோரிக்கை. மயிலத்தமடுவிலிருந்து துரத்தப்பட்ட 990 அதிகமான பண்ணையாளர்கள் உடனடியாக மீளவும் அவர்களுடைய பூர்வீக இடங்களுக்கு திரும்பி அவர்களது வாழ்வாதார தொழில்களை செய்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என தாம் இந்த இடத்தில் கோரிக்கை விடுப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஊடகப் பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் மயிலத்தமடு போராட்ட காலத்தில் வன்முறை ஏற்படக்கூடிய ஒரு பதற்றமான சூழல் நிலவிக் கொண்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மயிலத்தமடுவில் இன்றைய தினம் இடம்பெற்று வரும் போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், மயிலத்தமடுவில் இருந்து விரட்டப்பட்ட தமிழ் பண்ணையாளர்களுக்கு நீதி கோரியும் ஜனாதிபதி ரணிலுடைய விஜயத்தின் போது மட்டக்களப்பு பண்ணையாளர்களதும் எமதும் எதிர்ப்பை காட்டும் முகமாக நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். மக்களுடைய ஜனநாயக குரல் வழியை அடக்குவதற்காக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இராணுவத்தினர் பேருந்தாக கொண்டு வந்து இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். இங்கு வன்முறை ஏற்படக்கூடிய ஒரு பதற்றமான சூழல் தான் நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள். அவர்கள் போராடுவது அவர்களுடைய ஜனநாயக உரிமைக்காக, நாங்கள் போராடுவது அந்த மக்களுடைய ஜனநாயக உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக. எத்தகைய அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும். நாங்கள் மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்ற விடயம், மயிலத்தமடு பால் பண்ணையாளர்களுடைய வாழ்வாதாரம் பூர்வீக காணிகள் மீளவும் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நசீர் அகமட்டுக்கு பதிலாக ஒருவரை நியமிக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர் நசீர் அகமட்டை கட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்கான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தீர்மானத்தை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியதை அடுத்து அவருக்கு பதிலாக ஒருவரை நியமிக்கும் வர்த்தமானியை வெளியிடுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கடிதம் எழுதியுள்ளது. தேர்தல்கள் ஆணையாளர் மற்றும் நாடாளுமன்ற செயலாளர் ஆகியோருக்கு கட்சி கடிதம் எழுதியுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அகமட் கடந்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர் நிலையிலிருந்து நிறுத்தப்பட்டார். இந்த நிலையில் அவருக்கு பதிலாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சாகிர் மௌலானாவை அடுத்த நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாவார் என்றும் காரியப்பர் குறிப்பிடுகின்றார். ரணிலே வெளியேறு, கடும் கோஷத்தோடு வீதிக்கு இறங்கிய மக்கள், போலீசார் குவிப்பு. மட்டக்களப்பு மயிலத்தமிடு மாதவனை பகுதியிலுள்ள பண்ணையாளர்கள் உள்ளிட்ட பலர் செங்கலடி பகுதியில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு செங்கலடி மத்திய கல்லூரிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருகை தருவதனை முன்னிட்டு இவர்கள் ஜனாதிபதி பயணிக்கும் குறித்த வீதியில் 1-2 இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். வலிந்து காடாமல் ஆக்கப்பட்டவர்களது உறவினர்கள், பண்ணையாளர்கள் மற்றும் பொது அமைப்புகளை சார்ந்தவர்கள் இணைந்து இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த பகுதியில் பெருமளவான போலீசார் மற்றும் கலகமடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நீர்த்தாரை பிரயோக வண்டிகளும் போராட்ட காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் நீதிமன்ற கட்டளை ஒன்றும் கிடைத்துள்ளதாகவும் அது வாசிக்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களது போராட்டம் வலுப்பெற்று வருகின்றது.
போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் தங்களது கடும் எதிர்ப்பினை வெளியிட்டு வருகின்றனர். அதே சமயம் கலகம் அடக்கும் போலீசாரும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளவர்கள் போலீசாரின் தடுப்பை மீறி செல்ல முற்பட்ட நிலையில் அதனை தடுக்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். களத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உள்ளிட்டோர் இருப்பதுடன் எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றனர். மேலும் போலீசாரின் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் இல்லையில் கைது செய்யப்படுவீர்கள் என ஒலிபெருக்கி மூலம் போராட்டக்காரர்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகின்றது. எனினும் போராட்டக்காரர்கள் தங்களது எதிர்ப்பை தொடர்ந்தும் வெளியிட்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மயிலத்தமிழ் மாதவனை பணியாளர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் போராட்ட களத்தில் உள்ளவர்கள் ரணில் ரணில் போ போ மயிலத்தமிழ் மாதவனை எங்களுக்கு வேண்டும் என கடுமையாக கோஷம் எழுப்பி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிள்ளையான் வியாலேந்திரன் எமக்கு உதவி செய்கின்றனர். சாணக்கியனை எதிரி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் எச்சரிக்கை. மட்டக்களப்பில் நேற்றைய தினம் பெரும் குழப்ப நிலையை தோற்றுவித்திருந்த விடயமாக அம்பிட்டிய சுமணரத்ன தேரரின் போராட்டம் காணப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனையும் அவரது அரசியல் செயல்பாடுகளையும் கடுமையான வார்த்தைகள் கொண்டு விமர்சித்திருந்தார். இதன்போது ஒரு சந்தர்ப்பத்தில் எமது பிள்ளையான் அமைச்சர் எமக்கு ஒரு வார்த்தை கூட கூறியதில்லை. எனினும் இந்த சாணக்கியன் என்ற மனிதன் எப்போதும் நாடாளுமன்றம் சென்று சிங்களவர்களை தாக்குகின்றார். மற்றொரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். அவரும் ஒருபோதும் சிங்களவர்களை தாக்கியதில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தெரிவித்த அவர், சிங்களவர்களை தாக்குவதை அவர் நிறுத்தாவிட்டால் எங்கள் போராட்டத்தை நிறுத்தப்போவதில்லை. நாம் எந்த ஒரு தமிழருக்கும் முஸ்லிம் இனத்தவருக்கும் எதிராகவும் இனவாத மதவாதத்தை பரப்பியது இல்லை. அதன் பிரதிபலனாகவே நாம் இந்த மட்டக்களப்பு நகரில் வாழ்கின்றோம். நாம் 35 ஆண்டுகள் வாழ்கின்றோம். எல்லோருக்கும் என்னை பற்றி தெரியும். எந்த விதமான இனவாத மதவாதத்தையும் நான் முன்னெடுத்ததில்லை. தாய் பிள்ளை போன்று வாழ்கின்றோம். சாணக்கியன் என்ற மனிதன் எப்போதும் நாடாளுமன்றுக்கு சென்று சிங்களவர்களை விரட்டியடிக்க கறவை மாடுகளின் உரிமை பற்றி பேசுகின்றார். சிங்களவர் சோறு சாப்பிடுவதை பற்றி பேசவில்லை. சாணக்கியன் நாடாளுமன்றுக்கு சென்று இனவாதத்தை பரப்புகின்றார். டிஎன்ஏ பணத்தில் வாழ்கின்றார். புலம்பெயர் மக்களின் பணத்தில் வாழ்கின்றார். அவ்வாறு செய்து கொண்டு அப்பாவி மற்றும் ஏழை தமிழ் மக்களை பயன்படுத்தி இனவாதத்தை பரப்புகின்றார். இதனை நிறுத்த வேண்டும். இது நிறுத்தப்படும் வரை நாமும் ஓர் இனம் என்ற ரீதியில் செயல்பட வேண்டும். முஸ்லிம் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இதுவரையில் ஒருபோதும் சிங்கள இனம் என்ற அடிப்படையில் ஒரு வார்த்தை பேசியதில்லை. எங்கள் மீது விரலை நீட்டியதில்லை. எனினும் இந்த சாணக்கியின் எந்த நாளும் சிங்கள இனத்தை தாக்கும் வேலையை செய்கின்றார். நகரம் தோறும் அப்பாவி தமிழ் மக்களை கொண்டு வந்து இருத்தி போராட்டம் நடத்துகின்றார். ஏன் அவர் அவ்வாறு செய்கின்றார்? ஏனென்றால் அவருக்கு புலம்பெயர் சமூகத்திடமிருந்து பணம் பெற்றுக்கொள்கின்றார். எமக்கு புலம்பெயர் சமூகங்கள் பணம் வழங்கவில்லை. எமக்கு யாரும் உதவவில்லை என தெரிவித்துள்ளார். உறவினர் வீட்டுக்கு சென்ற போலீஸ் அதிகாரி மீது துரத்தி துரத்தி துப்பாக்கி சூடு. சினிமா பாணியில் சம்பவம். மாவத்தக்கம பிரதேசத்தில் தனது மனைவியின் உறவினர் வீட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போலீஸ் பரிசோதகரை மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இரு இடங்களில் வைத்து துப்பாக்கி சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்று இரவு 7 மணியளவில் முதல் துப்பாக்கி சூடு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. பன்னல போலீஸ் குற்றப்பிரிவின் நிலைய கட்டளை தளபதியாக கடமையாற்றும் போலீஸ் பரிசோதகர் ஒருவரை சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளார். நேற்று மாலை இந்த அதிகாரி தனது கடமைகளை முடித்துக் கொண்டு சிவில் உடையில் மோட்டார் சைக்கிளில் மாவத்தக்கம பிரதேசத்தில் உள்ள தனது மனைவியின் வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது வீரம்புக்கெதிர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மீவே வீதி தடைக்கும் கழுகமுக சந்திக்கும் இடையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் போலீஸ் பரிசோதகரை நோக்கி 2 முறை துப்பாக்கி சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அப்போது போலீஸ் அதிகாரி வழியை மாற்றி மோட்டார் சைக்கிளை குருநாகல் நோக்கி ஓட்டியுள்ளார். மீண்டும் பிதுர்வெல்ல பிரதேசத்தில் வைத்து போலீஸ் அதிகாரியை நோக்கி மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி சூடு நடத்தியதுடன் 2 சந்தர்ப்பங்களிலும் போலீஸ் பரிசோதகர் காயமடையவில்லை. தனது மனைவியின் உறவினர் வீட்டுக்கு வந்த பின்னர் போலீஸ் பரிசோதகர் சம்பவம் தொடர்பில் மாவத்தக்கம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். பன்னல போலீஸ் பிரிவில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் காரணமாக சம்பவத்துக்கு முகம் கொடுத்த போலீஸ் உத்தியோகத்தரே இந்த துப்பாக்கி சூட்டை ஏற்படுத்தி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர்.